மிகப்பெரும் வரலையும் கரெக்டு, அந்த புள்ளி தான் தெரில. ஸோ நல்ல மத்தியான நேரத்தில் சூப்பராக ஒரு சீரக சம்பா மட்டன் பிரியாணியை சாப்பிட்டு நல்ல ஏசிக்குள்ளே உட்கார வச்சு மேடையில் இருக்க எனக்கே தூக்கம் வருது, உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு தெரில, பார்த்தாலும் தெரியுது. பட் அதை தாண்டி இப்படி ஒரு சுகமான அனுபவம் தான் நம்மளுடைய மெஹந்தி சர்க்கஸ். ஸோ இந்த மாதிரி படம் பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும், அதாவது இந்த ஆர்ட் ஃபிலிம்ஸை ரசிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி கண்ணு வேணும், அவங்க வந்து அதை பயங்கரமாக ரசிக்கிறதுக்கு. அப்படிலாம் இல்லாமல் ஒரு சாமானியன் நல்ல காதலை நல்ல என்டர்டெய்னிங்காக என்கேஜிங்காக ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மெஹந்தி சர்க்கஸில். அண்டு சர்க்கஸ்னோடனே நமக்கு நம் பயங்கரமான அனுபவங்கள் இருக்கும், நிறைய தாட் போயிட்டு வரும். ஏன்னா நைன்டீஸில் வளர்ந்தவங்க இருந்தவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு போனவங்க எல்லாருக்குமே அந்த ஞாபகங்கள் திருப்பி வரும். ஒரு இடத்துல டென்ட் போட்டாலே அங்கேருந்து லைட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க டோட்டல் ஊருக்கும், ஆஹா சர்க்கஸ் வந்துருச்சுறாங்கிற மாதிரி. ஸோ குழந்தைகளுக்கு முழுவதுமாக ரெண்டு மணி நேரம்னா ரெண்டு மணி நேரமும் எங்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது சர்க்கஸாக மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி தினம் தினம் அவங்களுடைய உயிரை பணையம் வச்சு மக்களை என்டர்டெயின் பண்ண ஒரு கலை. அந்த கலை இப்போ இருக்கா அப்படின்னா கிட்டத்தட்ட அதோடைய அழிவு பாதையில் இருக்கும் பொழுது அதனுடைய அழிவுக்கு காரணமான சில ஊடகங்களில் ஒன்று சினிமாவும் அப்படின்றப்ப இந்த சினிமா மூலமாக மறுபடியும் சர்க்கஸ்க்கே ஒரு முகவரி கொடுக்கக்கூடிய படமாக மெஹந்தி சர்க்கஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சர்க்கஸ் ஒரு பக்கம் இருக்குது, உங்களுக்கு தெரியும் வெளியில் நிறையா சர்க்கஸ் போயிட்டுருக்கு, மேடை போட்டு வேனில் வந்து ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி கொடுத்து இந்த மாதிரியான சர்க்கஸ்களும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ டைரக்டர் சார் சொன்னார் அந்த சர்க்கஸ்லாம் 18 முடிஞ்சிருது, நம்ம சர்க்கஸ் 19 தொடங்குது அப்படின்னு சொல்லி. ஸோ மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நான் தனித்தனியாக நேம் பண்ணி வணக்கம் சொல்கிறத விட எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றி சொல்லிடலாம். இந்த சேரில் நான் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் அவங்களும் இங்கே இருக்கக்கூடிய நீங்களும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் மட்டும்தான். ஸோ என்னுடைய சவுக்கிதார்ஸ் நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ சவுக்கிதார் சரவண ராஜேந்திரன் சார், சவுக்கிதார் ராஜமுருகன் சார். என்ன சார் சொல்லுங்கள் சார், ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா சார்? ப்ரொடியூசர்களின் சவுக்கிதார் ஞானவேல் ராஜா சார், டிஸ்ட்ரிபியூட்டர்களின் சவுக்கிதார் சக்தி பேக்டரி சக்தி சார், ஓகே ஒட்டுமொத்த சினிமாவுடைய சவுக்கிதார்ஸ் நீங்கள். ஸோ எல்லா சவுக்கிதார்ஸ்க்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தான் சொல்லணும். அண்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தேங்க் பண்ண முடியாது. அந்த செட்டே பயங்கர ஜாலியாக இருக்கும். நான் கஷ்டப்பட்டு, அதாவது வேலை செஞ்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் இது. ஏன்னா காலையில் ஷூட் ஆரம்பித்து நைட் 2-3 மணி வரலையும் ஷூட் போவோம், மறுபடியும் அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு ஷூட் இருக்கும். அதுவும் கொடைக்கானலில் குளிரில் அருவியில் நினைகிற மாதிரி சீன்லாம் வச்சு நல்ல சுகமான அனுபவங்கள்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு டைரக்டர் சார். ஒரு 2 மணி நேரம் கொடைக்கானலில் அருவியில் நினைஞ்ச அனுபவங்கள், இப்படி நிறைய விஷயம் இருக்குது இந்த படத்தை பற்றி பேசினா. பட் அதெல்லாம் தாண்டி படம் நிறையா பேசப்போகுது. நான் வந்து ஏன் சம்மந்தமே இல்லாமல் இந்த மேடையில் அரசியலில் இன்க்ளூட் பண்ணி பேசுகிறேன்னா, என் கேரக்டர் அப்படி அந்த ஒத்த வெடி அப்படின்ற கேரக்டர், 90s அரசியல், 90s இருக்கக்கூடிய விஷயங்கள் சுற்றி நடக்கிறது எல்லாத்தையும் படப்படன்னு பேசக்கூடிய ஒரு கேரக்டர், அது அதோட மீட்டரில் பேசும். ஸோ அதை தான் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. ஸோ படம் ஃபுல்லாக காமெடியன் அப்படின்னு இல்லாமல் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராகவே ட்ராவல் ஆகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படம் பார்க்கும்போது. அண்டு படத்தை அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போயிருக்க சார், சரவண ராஜேந்திரன் சாருடைய எண்ணங்களை அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போயிருக்க ரெண்டு முக்கியமான நபர்களில் ஒருத்தர் செல்வா, அவர் இங்கே பேச மாட்டார் ஆனால் நிறைய பேசியிருக்காரு படத்தில். அடுத்து ஷான் ரோடன் பிரதர், அவர் வச்சு வாசிச்சிருக்காருங்க வேற லெவலில். அந்த வச்சு செய்கிறதுமா இல்லை, அது மாதிரி வச்சு வாசிச்சிருக்காரு படத்துக்கு. ஸோ பாடல்களாக இருக்கட்டும், ஆர்ஆராக இருக்கட்டும், ராஜா சார் மியூசிக் ஒரு இடத்துல வருது, ஷான் ரோடன் மியூசிக் ஒரு இடத்துல வருதுன்னா ரெண்டுமே நமக்கு இனிமை தரக்கூடியதாக படம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது உண்மையிலே அவருக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான் இந்த படம். இதன் மூலமாக அவருக்கு இன்னும் நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக வரும். அண்டு எனக்கும் ஏதாவது வரும்னு நம்புகிறேன். வருமா சார்? வரும்ல? இப்பா நீங்கள் பேசாமல் ரிவ்யூ பண்ண போயிருங்கப்பா, நீங்கள் பயங்கரமாக ரிவ்யூ பண்ணுறீங்க. ஒரு 2 நிமிஷத்தில் பயங்கரமாக ரிவ்யூ பண்ணிட்டீங்க எல்லோரையும். நிறைய பொய் ரிவ்யூ பண்ணினால் பொய் பேச வேண்டி இருக்கிறது. ஈஸ்வரப்பா டைட்டில் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அகெயின் அண்ட் அகெயின் திருப்பி திருப்பி ஒரே இடத்துல சுத்தான்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் அலாட் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. இந்த என்டையர் டீம் வந்து தான் ரங்கராஜ் ப்ரோவை பற்றி சொல்லாமல் விட்டேன் இப்படி. ஸோ அவர் வந்து பயங்கர டெடிக்கேட்டடான ஒரு ஆக்டர். ஃபஸ்ட்டு டே செட்டில் பார்க்குறப்போ அவரை பற்றி பயங்கர பில்டப்லாம் கொடுத்துருந்தாங்க. அவர் தமிழ்நாட்டில் இப்படி செஃப் அப்படி செஃப், அவர் தான் முத முதல் கேரவேன் வாங்கினார், நடிகராகிறதுக்கு முன்னாடியே கேரவேன் வச்சு சமைச்சவர் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பயங்கரமாக பில்டப்பாக வந்து இறங்குவார்னு பார்த்தா ரொம்ப கரெக்டாக சினிமாவுக்கு முதல்ல உள்ளே வரக்கூடியவங்க என்னெல்லாம் பண்ணணுமோ, என்னெல்லாம் கஷ்டப்படணுமோ, எப்படியெல்லாம் நடந்துக்கணுமோ, எப்படி கற்றுக்கணுமோ அதை அழகாக பண்ணவர் அவர். ஸோ அதை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு அந்த கோயம்புத்தூர்காரங்களுக்கே ஒரு பாசம் இருக்கும் இல்லையா, ஃப்ரம் டே 1 அந்த பாசத்தை பொழிஞ்சிக்கிட்டே இருந்தார். அண்ட் அது எங்களுக்குள்ளே நல்ல கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீன் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் யூஸ் ஆச்சு, ஸ்வேதாவுக்கும் அவருக்கும். ஏன்னா என் மேலேயே இவ்வளோ பொழிகிறாருன்னா இனி ஹீரோயின் மேலே எவ்வளோ பொழிஞ்சிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியணும்.
ஸோ அப்புறம் அவர் கதை கேட்கும்போது நிறைய விஷயங்களில் இம்ப்ரெஸ் ஆகியிருக்காரு. இப்போ அவர் மனசில் இருக்க கேள்வி, கதை சொல்கிறப்ப நாலு லிப்லாக் சொன்னீங்க எங்கே அது அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே நாலு லிப்லாக்குக்காக கதை லாக் பண்ணவர் ரங்கராஜன். ஸோ இது டைட்டிலாக போட்டுக்கலாம், இன்னொரு டைட்டில் நாலு லிப்லாக்காக நடிக்க வந்த தொழிலதிபர். ஸோ இந்த மாதிரி அவர் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு டெடிக்கேஷன் டுவேர்ட்ஸ் ஒர்க் பயங்கரமாக இருந்தது. அண்டு இந்த டோட்டல் டீமுமே வேலை ராமமூர்த்தி சார் ரெண்டு இடத்துல பலார் பலார் நிறைஞ்சார். நீங்கள் பார்க்குறது ரெண்டு இடம், 40 தடவை நான் தாரையை வாங்கியிருக்கேன். ஸோ சாருமே எல்லோரும் இருக்கும்போதுமே நமக்கு மாரிமுத்து சார், சாரி மாரிமுத்து சார் தான் என்னை இறஞ்சு, அண்டு வேலு ராமமூர்த்தி சாராக இருக்கட்டும் மாரிமுத்து சாராக இருக்கட்டும் இவங்கலாம் சீனியர்ஸாக இருந்து நம்ம நடிக்கிறப்ப சில டிப்ஸ்லாம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஒட்டுமொத்தமாக என்ஜாய் பண்ணி பண்ண படம் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கும்போது குடும்பங்களும் குழந்தைகளும் கூட அந்த சர்க்கஸ் பாட்டை என்ஜாய் பண்ணுவாங்க, யங்ஸ்டர்ஸ் லவ் என்ஜாய் பண்ணுவாங்க, குடும்பங்கள் பயங்கரமான அந்த 90s ஃபீலுக்கு போவாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல படம் கொடுத்துருக்க சந்தோஷம், நன்றி வணக்கம், மீண்டும் சந்திப்போம், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.